ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டிஷ். நீங்கள் தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்கூடமே நீங்கள் காம்பினேஷனாக வச்சுக்கலாம். ஸோ பிகினர்ஸ் கூட ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கூட ஈஸியாக செஞ்சிட முடியும். ஸோ இந்த ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி இண்டக்ஷனில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் காஞ்சதும் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் வந்து எந்த டைப் ஆஃப் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே பொரியட்டும். இது பொரிஞ்சதும் நம்ம வந்து இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த 1 கிலோ சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் வந்து நான் அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். இது வணங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டு நீங்கள் வணக்கிக்கோங்க. இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம வணக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இது நல்லாவே வணங்கிடும். இந்த டைமில் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எம்கேவோட பேக்கெட் பேஸ்ட்டு தான். நீங்கள் மோஸ்ட்டாக வீட்டில் அரைச்சது போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம தக்காளி நிறையா இருந்தால் தான் கிரேவியில் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி ரேட் அதிகம்னால நமக்கு 1 போதும். உங்ககிட்ட மீடியம் சைஸில் இருந்தால் 2 யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா சாட்டே பண்ணதும் இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். நான் வந்து பிராய்லர் சிக்கன் வந்து இன்றைக்கி 1 kg எடுத்திருக்கேன். நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வெங்காயத்தில் வந்து மசாலா போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போடுறது ஒரு டைப்பு. இது வந்து நம்ம தக்காளி வெங்காயத்தில் சிக்கன் போட்டு ஒரு தடவை அது ஓரளவுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணோம் அப்படின்னா அந்த தக்காளியோட ஃப்ளேவர் எல்லாமே சிக்கனில் இறங்கும். அதுவும் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி கூட வந்து சிக்கன் நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் வந்து இண்டக்ஷனில் செய்கிறேன். இப்போ வந்து நான் 200 பவரில் செய்கிறேன். நீங்கள் கேஸில் வைக்கிறீங்க அப்படின்னா சிக்கன் போட்டதுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம சிக்கன் போட்டோம் அப்படின்னா அப்போவே ஓரளவுக்கு நல்லா வேகமாக குக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு என்ன டைம் இருக்குது, ஏன்னா கிரேவி ரெடி ஆகிற வரைக்கும் சிக்கன் வந்து கரெக்டாக வெந்து வரணும். அதனால் நீங்கள் சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ அதனால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 கிலோ சிக்கனுக்கான ஒரு மெஷர்மெண்ட்டு. இதிலே வந்து ரெட் சில்லி பவுடர் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் டீஸ்பூனில். அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது காரம் கம்மி தான், அதன் கலருக்காக நான் அதை ஆட் பண்ணுறேன். கூடவே வந்து தனியாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே டீஸ்பூன் மெஷர்மெண்ட்டு தான். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வணக்கும் போதும் போட்டிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள். இது எல்லாமே போட்டு நல்லா பிசறி விடணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி கூட வந்து அந்த மசாலா நல்லா கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் காலேஜில் இருக்கீங்க இல்லை ஒர்க்கிங் ஹாஸ்டலில் இருக்கீங்க அந்த மாதிரி இருந்தால் ஒரு இண்டக்ஷன் இருந்ததுன்னா போதும், நம்ம ஈஸியாக அதை பண்ணிட முடியும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இண்டக்ஷன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸில் வச்சுட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. இது சாலிடாக அப்படியே ஒரு 3-4 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மூடி எடுத்துக்கிட்டு அப்பப்போ கிளறி மட்டும் விடுங்க. ஏன்னா வந்துட்டு கிளறி விடல அப்படின்னா இண்டக்ஷன் வந்து கண்டிப்பாக அடிபிடிச்சிடும். கேஸ் ஃப்ளேம் அப்படின்னா கூட அது அடிபிடிக்காது, இண்டக்ஷன் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இது வரும். அதனால் அந்த மாதிரி அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வைக்கணும். டோட்டலாக வந்து இன்றைக்கி இந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 18-20 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். அதனால் வந்துட்டு இப்போதைக்கு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு குக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனே வந்து நல்லா வந்து தண்ணி விட்டுருச்சு. சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மேலே நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் சிக்கனோட தண்ணி மட்டும் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு சால்ட் ஏதாவது வேணும்னா கொஞ்சம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை சிக்கன் தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து கொஞ்சமாக சோப்பு மட்டும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் எதுவுமே சேர்க்கல, வெறும் தேங்காய் மட்டும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் வந்து 2 டைப் இருக்குது. நம்ம தேங்காய் வெங்காயம் சேர்த்தும் செய்ய முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்கான கிரேவி மாதிரி வரும். இது வந்து ரொம்ப லைட்டனாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிட முடியும். அதனால் நான் வெங்காயம் எதுவும் வணக்காமல் ஒரு 1/2 முடி தேங்காய் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு அது அப்படி அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நான் எதுவுமே தண்ணியும் சேர்க்கலை. ஏன்னா அது கிரேவி மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன், எதுவுமே சேர்க்கலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசால் இருக்குல்ல, நான் வந்து சக்தி பிராண்டில் இருக்க சிக்கன் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசால், 1/2 டீஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே மாறி இருக்கும். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுலாம்.
இந்த டைம்லேயே சால்ட்டு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணியிருக்கணும். இதுக்கு மேலே லாஸ்ட்டில் ஆட் பண்ண வேண்டாம், இப்போவே ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் சூட்டோட சூடாக வந்து ரெடியாகும். ஸோ எகெயின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ரெடி ஆகட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இதை ஆஃப் பண்ண போகிற டைம் தான் கிரேவி நல்லா திக்கனாகவும் வந்துருச்சு. இது நல்லா இந்த தூரம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நம்ம மூடி போட்டு வச்சிடலாம், மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே மூடி போட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் தான், அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கொத்தமல்லி ஃப்ளேவருக்கு கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதை அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி வந்து ரொம்பவே நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்புலேருந்து இறக்கிட்டேன், கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் தான் நான் வச்சுருந்தேன். சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா செமியாக தான் வந்திருக்கு. நம்ம தேங்காய் மட்டும்தான் ஊற்றிருந்தோம், பட் கிரேவி வந்து ரொம்பவே நல்லா செமியாக வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம் மட்டும் கூட வணக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இட்லி தோசை ரைஸ் நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணலாம். பிகினர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கூட இந்த மெஷர்மெண்ட்லேயே பண்ணுங்கள், கிரேவி ரொம்பவே நல்லா வரும். எது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நான்வெஜ் வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.